அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குரு சித்தி மையம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் கூறிய மூணு தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இதை மூணு பற்றி தெல்ல தெளிவாக பேசுகிறேன். இதுக்கு ஐயா அவர்கள் சாட்சி, நான் சொல்லுவது அனைத்து உண்மை. இதுக்கு வள்ளல் பெருமானே சாட்சி. பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன். நான் கூறும் வாக்கு அனைத்தும் இறைவன் குருவோட வாக்காகும். அவர் என்ன சொன்ன ஒரே வார்த்தை, சித்திர பரம்பரை எண்ணில் கோடி பல பேர், என்ன மாதிரி பல கோடி பேர் இருக்காங்க, குருமுகமாக அறியன்ட்டாங்க. குருமுகமாக மற்றதை கற்றுக்கொள்ள வேண்டும்ட்டாங்க. ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அகல் அதை படித்து தன்னுடைய நாலேஜில் சொற்பொழிவும் பயிற்சியும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆதிநாத ஓசிய பயிற்சி என்பது நம்முடைய குருநாதர் ஆதிநாத மகரிஷி அவரிடம் அன்பால் இந்த வித்தையை கற்று அதை நேரடியாக நாம் கற்றுத்தருகிறோம். ஆச்சுங்களா, அகத்தியர் எங்கள் குருநாதர், திருவள்ளுவர் குருநாதர், ஔவையார் குருநாதர், சிவபாகிய குருநாதர் சொல்லி அவங்களை குருவாக நினைத்து கொண்டு இவங்க புக்கை படித்து கொண்டு பயிற்சி நடத்துவதால் குருடு குருடு சேர்த்து குருட்டாட்டம் போட்டாங்களா, எந்த ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. நிச்சயம் உண்மை, சந்தோஷமாக இருக்கும். கவனிங்க, பொதுவான விஷயம், பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கு அனைத்தும் என்னுடைய இறைவனுடைய வாக்காகும், வள்ளல் பெருமான வாக்காகும். கவனிங்க, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம்னு சொல்லிட்டார். ஓகே, கவனிங்க, இந்த பிரபஞ்சம் இறைவன் இருக்கும்போது பரநாதம் அண்டகோடி சராசரம் அனைத்தும் அரை நொடிப்பில் சென்று வந்தேன் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். ஆச்சுங்களா, இறைவன் இருக்கும் இடம் எல்லாமல் அருப்பொருள் ஜோதி ஆண்டவர்களும் பரநாதம். அங்கிருந்து ஒரு நாதத்தை உருவாக்குறார். அந்த நாதத்துக்கு பேர் ஆதி மூல நாதம் என்று பெயராகும். அப்படி ஒவ்வொரு இடமும் பட சொல்கிறார். சூரியனுக்கு பிரிஞ்சு வந்து பூமி, சூரியண்டம், சூரியன் கோடாண்டாண்ட சிற்றண்டம், பேரண்டம், மகிழாண்டம், பிரம்மாண்டம், வெளி வெளிக்குள்ளி வெட்டவழி, அதுக்கு மேலே பரநாதம் இறைவன் இருக்கார், ஜோதியாக இருக்கார். அங்கிருந்து பூமியை படைச்சு ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, அஞ்சறி ஜீவரை செயல்படுகிறார். இது யார் தன்னை நினைக்க மாட்டேங்குது. அதனால் மனிதனை படைத்து தன்னுடைய ஆத்மாவிலிருந்து துகளாக வந்து மனிதனை படைத்து மனிதனுக்கு மனமும் புத்தியும் கொடுத்து படைக்கிறார். மனிதனுடைய எண்ணமெல்லாம் ரத்தத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ரத்தத்தில் பகிர்ந்த எண்ணலைகள் உயிரினு பகிர்ந்துகிறது. அப்போ 29 வயசு அப்பா, 29 வயசு அம்மா, ரெண்டும் இணையும் பொழுது, அந்த உணர்ச்சி இணையும் பொழுது அப்பாவோட உயிரினு அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் சேர்ந்து உள்ள நிலைகிறதோ அந்த வேகத்தை அளவு வச்சு தான் மனித ஆயுசு கணிக்கிறாங்க. அப்போ அந்த உயிரினு போகும் பொழுது இறைவிட தூளை ஆத்மா அதோடு சேர்ந்து அம்மாவோட கர்ப்பம் உள்ளே சென்று விடுகிறது. உள்ளே ரெண்டு போது கர்ப்பம் என்ன போகுது, உயிரினவும் ஆத்மா உள்ளே சேர்ந்து கர்ப்பை போய் மூடிக்குது. 90 நாள் அந்த குழந்தை அகத்தவத்தில் உள்ளது. 90 நாள் எந்த பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சப்த நாடின்னு உருவாகும், 7 நாடி உருவாகும். 1 நாடி அம்மாவோட கர்ப்பப்பையை பிடிச்சிக்குது, 1 நாடி மேலே சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது நிறமாச கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை நேச்சர் என்ன, எவ்வளோ எப்படி இருக்குது, தலை களிமண், மொத்த 10 ஓட்டை, ஒரு வாசல் வழியாக சுவாசம் தாழ ஓடிக்கொண்டு அது 16 எங்களை மூச்சு, 9 ஓட்டையும் அடைச்சது, கண் 2 துவாரம், மூக்கு துவாரம் 2, காது துவாரம் 2, வாய் 1, யூரும்பாடம் மலப்பை 9 அடைச்சிருக்கு. ஆச்சுங்களா, அதான் வல்ல வாசம் 9, அடுத்து எல்லை வாசல் கணக்கு இப்படி பிறப்பில்லைன்ட்டாங்க. இந்த 16 எங்களை மூச்சுக்கு பேர் தான் உருத்து குருதி மூச்சு, சுழுமுனை நாடி மூச்சு, சூச்சம் நாடி மூச்சு, வள்ளல் பெருமாள் நடுநாடி மூச்சுன்னு சொல்கிறாருங்க. குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சு, தொப்புள் அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த 16 மூச்சு அடங்கிருச்சு. இப்போ குழந்தை உள்மூச்சு அறுத்து முடிச்சு போட்டதுனால இப்போ குழந்தை வாழறதுக்கு மூச்சு விடறது தெரியாமல் வலது கால் ஆன்னு சொல்லி இடது மூச்சு வெளிமூச்சு இருக்க பழகுது. எப்படி தரையில் இருக்கு தண்ணியில் இருந்த மீன் தரையில் போட்டோன்னா துடிச்சு செத்து போகுது, அதுபோல் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு வலது கால் ஆன்னு இழுத்துட்டோம் ஊன் எழுத்து வெளிமூச்சு இழுக்க பழகுது. அப்படி பழக ஆரம்பித்த உடனும் நடக்க அதிசயம் என்ன, ஒரு குழந்தை பண்ண வலது கால் கட்டளவு சுவாசன தொப்புள் கொடியில் வந்து வளைஞ்சு வளர்ந்து மூக்கில் இருக்கிற லெஃப்ட் துவாரம் வழியாகவும், இடது கால் கட்டளவு சுவாசன தொப்புள் கொடியில் வந்து இதை பிணைஞ்சு மூக்கில் ரைட்டு வலது துவாரம் வழியாக மூக்கில் இரு வழியாக மூச்சு விட ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாதகத்தில் 80 நிமிஷம் கணிச்சாங்கன்னா
ஒரு நாள் உயிர் வாழ்வுக்கு நம்ம 21,600 மூச்சு விட்டு விடணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது மூச்சு வெளியே போகுது ஆச்சுங்களா. இது இல்லாமல் எட்டங்கள் இது பானங்களை விடுறோம், நாலங்களை வேஸ்டாக போகுது. அதனால் 85 வயசுன்னு சொன்னாங்கன்னா 66,09,600 மூச்சுக்கள் என்ற ஆயுசு மூச்சுலேருந்து, ஆயுட்கால மூச்சுலேருந்து தினசரி 30,000 மூச்சுக்கள் மனிதர்கள் வெளியே விட்டு கொண்டு தன்னோட ஆயுட்காலை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, பீஃப் பிரியாணி சாப்பிட்றது, நான் சைவம் சாப்பிடுவேன், எது என்ன சாப்பிட்டாலும் மூச்சு, அப்பாவோட உயிரும் அம்மாவோட கற்பிக்கக்கூடிய ஸ்பீடு தான் மூச்சுங்க. உடம்புக்கு தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வழியோ, மூச்சுக்கு இல்லை. ஆயுஷா மூச்சுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மூச்சை காப்பாற்றுது, உடம்பை தான் காப்பாற்றும் ஆச்சுங்களா. குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் அந்த தொப்புள்குழு பிளட்டை எடுத்து ஸ்டெம் செல், அதில் 21 மேற்பட்ட அம்மா அப்பாவுடைய டிஎன்ஏ பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணக்கம் எத்தனையோ கோடி அம்மா தாய் இருக்கும் பட்டணத்தில், எத்தனை கோடி தாயின்னு சொல்லிட்டாரு. அத்தனை கோடி என்ன பதிவுகள், காமம், குரோதம், காமம், குரோதம், மோகம், இத்தனை இருக்குது. இன்னைக்கு என்னென்னு நினச்சாங்களோ அத்தனை, இன்னைக்கு இதுவரைக்கு முன்னாடி எத்தனை பிறப்பு பிறந்தீங்களோ, எத்தனை நாள் வாழ்ந்தீங்களோ, அந்த எண்ண பதிவுகள் காமம், குரோதம், மோகம், என்னென்ன எல்லாமே மூளை, இருதயம், 7 சக்கரங்கள் தொப்புள் உள்ளே சொல்ந்து நம்ம இயக்கிட்டு இருக்கு. நம்ம விடக்கூடிய மூச்சில் 15 விதமான மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் தினந்தோறும். என்ன மூச்சு, இந்த ஜென்மத்தில் எதை அணிவிக்க வந்தோம், குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நாமே தாழ்த்த நிலைகள், குழந்தை வழிபாடு குறை, வீட்டில் மனைவி சாஸ்திரம், இறந்தால் முறையாக சாந்தி செய்யாது, எந்த கரிசம் கரிய ஆக்ரோச குண எண்ணலைகள், தீய சக்தி, தீய எண்ணலைகள், வாஸ்து கோளாறு ஆச்சுங்களா. நம்ம பழமலை இறந்தாத்துல முறையாக சாந்தி செய்ய நம்மை நாமே தாழ்த்த நிலைகள், இப்போ செஞ்சிட்ருக்கக்கூடிய ரீசண்ட் எண்ண பதிவுகள், இது நம்ம வந்து ரெண்டு கை மேலே வச்சிங்கன்னா 11 ரவுண்டப்பாக இருக்குது. என்ன அலைகளாக இருக்குது, உடம்பு புற எண்ணலைகளுக்கு விடக்கூடும் பூச்சி எண்ணலைகளாக இருக்குது. முதல்ல எண்ணலைகளை நாம் அடங்க செய்தல் வேண்டும். எப்படி அடங்க செய்கிறது, மூச்சாக வெளியே போயிட்டுருக்கு. அப்போ ஆ, அதாவது அகாரம், உகாரம், மகார, பிரணவன் பேர். அப்போ மூச்சு ஆ உன் போயிட்டுருக்கு. ஆதி மூல நாதம் மூலியமாக குரு அண்டநாதம், பிண்டநாதம், அண்டத்துள்ள பிண்டத்துள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிண்டத்திலிருந்து அந்த நாதத்தை எழுப்புகிறார். எழுப்பினவுடன் உங்களுடைய வெளிமூச்சு அடங்கப்படுகிறது, நாத குண்டலி மூலம் எழுப்புகிறார். உங்கள் வெளிமூச்சு 12 மூச்சு அப்போ தான் அடங்கும், அதுவரை அடங்காது. அப்படி அடங்கலைனா வெளிமூச்சு இழுக்கிறது, நாக்க மடக்கு ஏற்றுறது, உருமதி பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம் சாகர யோகம் ஆச்சுங்களா, இறப்பு யோகம் பேர். மூச்சு மூக்கு வழியே வெளியே வந்தாவே ஆயுட்காலத்தை நீ குறைத்தி கொண்டிருக்கிற பொருளாகும். ஒரு பேட்டரி செல் இருக்குது, நீங்கள் 4 வெளியே போயிடுறீங்க, 1 கேரண்டி. நைட் படுக்கும்போது கழட்டி வச்சிடலாம், வெளியில் ரொம்ப கழட்டி வச்சிடலாம்ல, ஆயுஷ்காலம் அதிகம் இருக்கும்ல. அதுபோல் நாம் மூச்சு வழியே மூச்சு விடுறது, நாக்க மடக்கி நான் கடவுளை பார்த்துட்டேன் வாங்க வாங்க நாக்க மடக்கி ஏற்றுறது, ஜோதியை பார்க்கறது, எல்லாமே ஆத்ம ஞானத்தை கொடுக்காது ஆச்சுங்களா. ஆதி மூல நாதத்தை குருமுகமாக நாம் இறைவன் இருக்குமிடம் ஆதி அங்கிருந்து எழுப்பலாம். எழுப்பினவுடன் உங்கள் 12 மூச்சு முழுமையாக அடங்கப்படுகிறது. எப்போ 12 மூச்சு முழுமையாக அடங்குதோ அப்போ உள் மூச்சு 16 மூச்சு ஓப்பன் ஆகிடும். அதான் வள்ளல் பெருமான் இடதுகளை வளர்ந்து வச்சுக்கார். இதுக்கு பேர் சிப்பி முத்திரன் பேர். சிப்பிக்குள்ளே என்ன இருக்கிறது, முத்து இருக்குது. முத்து எடுக்கணும், எங்கே போகணும், சென்னை போனால் கிடைக்குமா, இலங்கை போனால் கிடைக்குமா, மலேசியா போனால் கிடைக்குமா, தூத்துக்குடி போகணும், அங்கே போய் முத்து இருக்கிற இடத்துல போய் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகணும். முத்து ஜொலிக்குது, அது பட்டத்தின் அவசியமே இல்லை. அதுபோல் சூரியகலையும் சந்திரகலையும் எப்போ ஆதி அடங்குதோ அப்போ தான் இறைவன் ஆத்மா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இறைவனுடைய ஆத்மா ஓப்பன் ஆகும்னு அர்த்தம் ஆச்சுங்களா. ஆதியில் தான் உயிர் இருக்குது, அங்கே தான் இருக்குது, அதை செஞ்சவை இது பொச்சவை. இப்போ உள்மூச்சு 16 அதை அறுத்து முடிவு போடாச்சு. இப்போ வெளிமூச்சு 12 மூச்சு விட்டுருக்கோம், அதை அடங்கி செஞ்சாச்சு. சரி, இது வந்து 576 12 பகல் இரவுழுது, 12 பாகநடைதில், 12 பாகநடைதில், 12 பகல் இரவில்லையே அப்படின்னு திருமூலம் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு விளக்கத்தான் நேரடியாக பயிற்சி தரோம். இப்போ மூச்சுக்கு நம்மளுடைய ஆதிநாத வாசியை பயிற்சி, மூச்சுக்கு வேலை இல்லைங்க, மூக்குள்ளேயே 24 சுவாசம் எல்லாம் வாழ முடியும். சரி, இப்போ கவனிங்க, ஒவ்வொரு மனித உடம்புல 30 trillion செல்கள் இருக்கிறது. 30 அப்புறம் 12 சைபர் போட்டுங்க, அத்தனை
செல்களிலும் இதுவரை எத்தனை ஜென்மமா பிறந்தமோ அத்தனை ஜென்ம பதிவுகள் இருக்கிறது. அதை அழிக்கக்கூடிய சக்தி ஆதி மூல நாதத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது, மூச்சுக்கு இல்லை. அந்த நாதம் மூலியமாக நாம சதா காலம் மனதையும் புத்தியும் ஆதியில் அடங்க செய்து சதா காலம் ஆதி நாள ஆதி மூல நாதத்தை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது மனம் அடங்கிருச்சு, நீங்க ஒவ்வொரு செல்களை என்ன பதிவுகளை அழிச்சிட்டீங்க, இந்த செல்கள் எல்லாம் உடம்பெல்லாம் நாதமயமாகப்படுகிறது, இப்பொழுதுதான் உங்க உடம்பு சுத்த தேகமாக மாறும். அது ஒரு மாறாதுங்க, இதுதாங்க சுத்த தேகம். வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த தேகம் சொல்றது புரியுங்களா? சும்மா அறுப்பெருஞ்சோதி அறுப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனே அறுப்பெருஞ்சோதி நகவல் பாடம் படிப்பதாலோ சொற்பொழி கேட்பதாலோ இல்லை நாக்க மடக்கி எடுத்தாலோ புருவத்தில் ஜோதியை பார்ப்பதாலோ நீங்கள் சுத்த தேகத்தை அடைய முடியாது. இப்போ நீ கறி சாப்பிட்றீங்க, கறி சாப்பிடல, ரைட், ஓகே, சைவம் ஆகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து கறி சாப்பிட்ருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்பு எடுத்தீங்களோ அத்தனை பிறப்போட ஜென்ம பதிவு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் அழிக்காமல் எப்படி சமாதியாக முடியும்? அப்போ ஆதி மூல நாதத்தில் தான் இறைவன் இறைவன் இந்த பிரபஞ்சமே ஆதி மூல நாதத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதை அடங்க செய்து அதன் மூலம் மனதை அடங்க செய்து அந்த ஆதி மூல நாதம் மூலமாக சதாகாலம் அதைத்தான் இப்போ ரூட்டுக்கு வரோம், இப்போ மெயினுக்கு வரோம். இதைத்தான் வள்ளல் பெருமாள் என்ன சொல்கிறாரு, பெற்ற தாயினை பிள்ளை மறந்தாலும், பிள்ளை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடலுமை உயிர் மறந்தாலும், பெண்கள் புணர்ச்சி நேர்ந்தாலும், நட்டா வைத்து உள்ளே நமச்சி வைத்து நான் மறவேனே எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார். அதே போல் ஆஞ்சநேய பெருமான் ஐயன் நாமத்தை இரவு சதா சொல்லி கொண்டிருப்பேன், ராம் ராம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை தான் அபிராமி மந்திரம், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை என்று வணங்குவது அப்படின்னு எப்பொழுதும் சதா அபிராமி மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தான் மாணிக்க வாசக நமச்சிவா வாழ்க நாதந்தாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, பயிற்சியும் தீ அதாவது இறைவனோட அன்பும் பயிற்சியும் முயற்சியும் தேவை. அப்ப நீங்க குருமுகம் கற்றுக்கொண்டு சதா காலம் இப்ப அவங்க சொன்ன மாதிரி நீங்க சதா காலம் மனதையும் புத்தியும் மடங்கு செய்து சதா காலம் ஆதி மூல நாதத்தை நீங்க சொன்னாதான் 30 ட்ரில்லியனுடைய செல்களுடைய எண்ண பதிவுகள் அழிந்து இந்த உடம்பு சுத்த தேகமாக மாறும். அது ஒரு மாறாது, இது உண்மை. அப்போ மொதல் கேட்டு பார்ப்போனா வல்லப்பட சொல்ல பச்சை கேட்டு நீங்கள் புனிதமாகிடுவீங்க. அதுக்கப்புறம் பிரணவ தேகம், பிரணவ தேகம் என்றால் இதுவரை நம்முடைய எண்ணம் ஆதியில் பதிஞ்சுட்ருக்கு, ஆதியில் வந்து மூலையில் பதியுது. ஆதி என்பது இறைவன் இருக்கும் இடமாக நம்ம உடம்புல, அங்கே தான் என்ன இருக்குது, இறைவன் ஜோதியாக இருக்காரு, அங்கே தான் எண்ணம் உற்பத்தி ஆகுது, அதுங்கே தான் சித்தம், அதுக்கு பேர் பிண்டம், அதுக்கு பேர் மூக்கு, ஆச்சுங்களா, அதுக்கு பேர் வந்து நந்தின்னு பேருங்க. ஆச்சா, அது சுற்றி பல கோடி ஜென்ம என்ன பதிவு நெகட்டிவாக இருக்குது, ஆச்சுங்களா. அப்போ அந்த ஆத்மாவை இறைவனுக்கு விட பரநாதம் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அரைநொடி பொழுதில் அண்ட கோடி சராசர் சென்று வந்தேன்னு சொல்கிறேன். அதுபோல் நீங்கள் தினந்தோறும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் ஆத்மாவை எல்லாம் இறைவன் இருக்கக்கூடிய பரநாதத்தில் சென்று வர வர உங்கள் ஆத்மா பிரணவ தேகமாக மாறப்படுகிறது. அதுக்கு மேலே ஞான தேகம் நிஷ்காந்தியம், இந்த மூணையும் இந்த சுத்த தேகத்தை செய்யறதுக்கே இந்த உலகத்தில் ஆள் இல்லையே. உங்களுடைய பல கோடி ஜென்ம அழுக்குகளை அந்த அழுக்கு சுத்த தேகம் பிரணவ தேகம் ஒளி தேகம் ஞானத்தை சொல்கிறாரு. நம்ம சித்த சுத்தம் புத்தி சுத்தம் இரத்த சுத்தம் ஆதார சுத்தம்னு சொல்லி தரலாம். நீங்கள் விளம்பிக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் இதுவரை எத்தனை ஜென்மம் பிறந்தோ அந்த ஜென்ம பதிவுகள் மூளை இருதயம் 7 சக்கரங்கள் தொப்புள் குழியில் சூழ்ந்து நம்ம இயக்குகிறது. அதை எண்ணங்கள் அடங்க செய்து ஆதிநாதம் மூலமாக சுத்தம் செய்தால் மட்டுமே உங்கள் உடம்பு சுத்த பிறந்த தேகமாக மாறும், இல்லைன்னா மாறாது. அப்படி மாறிவிட்டால் செல் சாகாது, நோய் நொடி இல்லை, பிணி வராது, நோய் வராது, மரணம் இல்லை. இந்த மூணு தேகத்தை நாம் எப்படி செய்வது என்று வள்ளல் பெருமான் தான் பெற்ற அனுபவத்து குருமுகமாக அறியன்ட்டாங்க. அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் ஆதி நாத வாசிய பயிற்சியில். பொய்ப்புகளேன், சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கு அனைத்தும் வள்ளல் பெருமான் இறைவனுடைய குருவோட வாக்காகும்.
உலகம் ஐய பாடுபடுகிறேன், கடைபிடிங்கள் ஆதிநாத வாசிய பயிற்சிகள். இப்ப சாதாரண தெய்வ வழிபாடுக்கும் இந்த ஆதி மூல நாத என்ன வித்தியாசம் என்றால், நம்ம உடம்புல மொத்தம் 6 கவசம் இருக்கு. ஒரு கவசம் இறை கவசம், தாயின் வயிற்றில் உள்ள இருக்கிறவர்களும் இறைவனுடைய தொடர்பில் நாம் இருந்தோம், அகத்தவத்தில் இருந்தோம், நமக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. சாப்பாடு தானாக வந்துருச்சு, மூச்சு தானாக ஓடிக்கிட்டு இருக்குது, குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, தொப்புள்களை எடுத்து முடிச்சு போட்டாச்சு, ஆதி கற்பனையாச்சு. இறைவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. இனிமேல் நம்ம தான் ஒன்று கிடைக்கணும், நம்ம தான் வெளியே இருக்கணும், நம்ம தான் சுவாசமும், நம்மளாம் சாப்பிட, 4 கஷ்டம் வந்துருச்சு, ஆனால் கஷ்டப்படுவே என்பதை சொல்லக்கூடாது. அவரும் செய்த பூர்வஜன்ம பிரகாரம் தான் இப்போ வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கேன், ஃபிக்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னையிலேருந்து நாதியத்தவர் ஆதியத்தவர் ஆகிறோம், ஆதி அத்தவர் இறைவன் தொடர்பு அத்தவர் தான் நாதியத்தவர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல என்னென்ன கவசம் இருக்குது? அம்மாவுடைய அன்பு கவசம், அப்பாவுடைய அன்பு கவசம், குலதெய்வத்துடைய கவசம், பூர்வ ஜென்மத்தை செய்த புண்ணிய கவசம், இப்போ நாம் செஞ்சுட்டு இருக்கிற புண்ணிய கவசம், இஷ்ட தெய்வ கவசம், 6 கவசம் இருக்குது. மொத்தம் 7 கவசம், 6 கவசம் இருக்குது. இப்போது எந்த நாள் எத்தனை மணிக்கு நம்ம உயிர் பிரியும் என்று யமன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறார். இன்றைக்கி தேதி 1/2/2022, எட்டே காலுக்கு நம்ம ஒருத்தர் வண்டியில் போகிறார், ரமேஸ்வரன் வண்டியில் போகிறார். அப்போ அவர் வண்டியில் ஒரு கார் டம்முன்னு அடித்து ஏற்றி இறங்கிறான், கீழே ஒரு செத்து போயிறார். அப்போ ரமேஷ் என்பவரை, பொன்னுசாமி என்பவர் அந்த காரில் வந்து ரமேஷ் வண்டியில் போகிற இடித்து அவர் இறக்கணும், இல்லை கொரோனா வந்து இறக்கணும், இல்லை காய்ச்சல் வந்து இறக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு இறப்பருக்கு ஒரு விதி, யமன் விதி இருக்குது. அந்த யமன் விதி வரும்பொழுது அவன் ஆதிநாத வாசிய பயிற்சியை அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நாதம்தான் அண்ட சராசரமாக இருக்கிற அந்த யமன் கையெடுத்து உங்களை வணங்கி சென்று விடுவார். கர்ம பாதிப்பில்லை, நவகிரக பாதிப்பில்லை, தீயசக்தி எந்த ஏவி உலகத்தில் எந்த மாதிரி எந்த தீய சக்தியும் உங்கள் வழங்கி சென்றுவிடும். இந்த ஆதி மூல நாதம் எங்கே இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல தேவதைகள் உங்களை தேடி வருவார்கள், உங்களை எல்லா சித்தரும் எல்லா யுகளும் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள், உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள். ஒரு கோயில் கருவறை சித்தர் சமாதி தீட்டா டெல்டா என்ற பிரெயின் வேவ்ஸும் இருக்கிறது. நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சி தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸுக்கு உங்களை கொண்டு செல்கிறது. யோக சித்தராகிய, அதாவது சித்தரில் 3 பேர் இருக்காங்க, கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான, 3 பேர் இருக்காங்க. கர்ம சித்தர் ரமண மகரிஷியும் நம்மளுடைய காஞ்சி பெரியவர், அவங்க என்ன பண்ணாங்க, மகனை மாறினாங்க, இறைவன் அடைஞ்சாங்க, ஆனால் தேகம் அப்படியே அப்படியே லீனாகி போச்சு ஆச்சுங்களா. யோக சித்தரில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, ராமானுஜர், ராக என்ன சொன்னார், எந்த நாள் எத்தனை மணிக்கு என்னை உயிர் பிரிஞ்சு சொல்லிட்டு இப்படி துளசி மலை ஓட்டிகிட்டு இருந்தார், நின்றுச்சு அவர்களுடைய சமாதி பண்ணாங்க. நம்ம யோக சித்தருக்கு தான் இப்போ தகுதி. ஞான சித்தர் வள்ளல் போல் உள்ளே போனார் ஜோதி ஏற காணும், அது தகுதி இருக்கா என்பதை இனிமேலும் பயிற்சி மூலம் தான். 32 வருடங்கள் வள்ளல் பெருமான் தன் மாநிலத்தையும் கண்ணாடியில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் பயிற்சி முயற்சி தேவை, இறைவனோட அன்பு தேவை, அந்த இருந்தால் தான் அந்த நிலைக்கு வர முடியும் ஆச்சுங்களா. அப்போ யோக சித்தர் அப்படிங்கிறது நம்ம பயிற்சியில் எந்த நாள் எத்தனை மணிக்கு எந்த நாள் நம்ம ஆத்மா இறைவனை பிரியும் என்று நாளை கணிக்கிட்டு உங்களுக்கு கணிக்கிட கற்றுத்தரப்படும். எந்த வியாதிகள் உங்களை தாக்காது, துர்மரணம் வராது, நவகிர பாதிப்பு இல்லை, தீய சக்தியில் பாதிப்பு இல்லை, கர்மம் உங்கள் பக்கத்தில் வராது ஆச்சுங்களா. நீங்கள் முதுமை இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, பதப்படுத்துதல் அப்படின்னு பேருங்க. இனிமேல் இந்த பயிற்சி செஞ்சு இந்த உடம்பில் கூடிய ஆதிநாத வாசிய பயிற்சி மூலமாக சுத்த தேகமாகி பிரணவ தேகமாகி ஞானதை பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம உடம்புல கூடிய பஞ்சபூத தத்துவத்தையும் வெளியே கொஞ்சம் இணைத்து விட்டால் இனிமேல் யார் பயிற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு செல்கள் சாகாது, சமாதியாக இந்த உடம்பு தேகம் அப்படியே இருக்கும். பொய்ப்புகளை சத்தியம் கூறுகிறேன், கடைபிடிங்கள் ஆதிநாத வாசிய பயிற்சியை, மரணமில்லா பிறநிலை அடையலாம். என் மார்க்கம் சன்மார்க்கமே, சன்மார்க்கம்னா எல்லாரும் மனிதனாக பிறந்த அனைவரும் செய்ய வேண்டிய மார்க்கம், இங்கே ஜாதி மதம் பேதம் கிடையாது. சாகாதவன் சன்மார்க்கின்றார், சாகாதவனை சன்மார்க்கினார். சாவு எதனால் வருது, மூச்சு வெளியே போய் விரைவாக செத்து போகிறாங்க, அப்போ மூக்கில் காற்று போகிறா ஓடுறதுதான் சாகா கலை. இதுதான் தன்னை அழியும் கலை, தன்னை வணங்கும் கலை, சாகா கலை, மரணமுள்ள முக்தி நிலை, படியாத சுற்றமுள்ள கல்வி என்று அழைக்கப்படுகிறோம். மரணமுள்ள பெருவாழ்வு நிலையை
உறுதியாக ஒவ்வொரு மனிதர்களும் அடைய முடியும். நிச்சயமாக 33 தேவதை அண்டவன் சாட்சியா வள்ளல் பெருமான் சாட்சியா முடியும். சரி சார், இது இருந்தால் போதுமா? இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க சார், சொல்லுங்க சார். குடும்பத்தில் பிரச்சனை இல்லை சார். அதான் சொன்னார் வள்ளல் பெருமான், என்ன சொன்னார், குடும்பத்தில் கர்ம பிறந்திருக்கோம் அப்படிங்களா, எல்லா உயிர் இன்புட்டு வாழ்க்கை. வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தை எல்லா உயிர் இன்புட்டுன்னா என்ன, கவலையே இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் குடும்பத்தில் 7 பிரச்சனை தாதி பிரச்சனை தாக்குது. என்னென்ன தாக்குது? குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யறதுனால கர்மவினை, ஜாதகம், தீய சக்தி, உடல் நோய், வாஸ்து கோளாறு, இறந்தாத்மும் முறையாக சாந்தி செய்யறதுனால பிரச்சனை வருது. அப்போ இந்த பிரச்சனை நீங்களே 48 நாள் சரி பண்ணிக்கோங்க, வராமல் தடுத்துக்குங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நித்திய ஞானலட்சுமி வழிபாடு செய்யுங்க, தினசரி நித்திய பூஜை செய்யுங்க. அமாவாசை, பௌர்ணமி, கிருத்தியை, வளபிரி தேய்பிரி அஷ்டமிக்கு நீங்கள் இரவு சாப்பிடாமல் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரக மந்திரத்தை பிடிச்சிங்க, அந்த கோயிலுக்கு போங்கங்களா. என்ன தொழில் செய்கிறீங்களோ தொழிலுக்குண்டான வசியம் வந்து பிரயோகம் பண்ணிக்கோங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் மன அமைதி, மன ஒற்றுமை, மனநிறைவு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். நான் இதை தான் வள்ளல் பெருமாள் சொன்னார். அங்கங்கிருந்து எனக்கு அறுப்பு ஆண்டவர் சொன்னார். இப்போ குடும்பத்தில் மன அமைதி, மன ஒற்றுமை இருக்க வேண்டும். அது பொருளல், இறைவன் அடைவதற்கு அருளல். இந்த பொருளையும் அருளையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கலை இந்த உலகத்தில் கரு குரு சித்தமேஸ்வரக்கூடிய ஆதிநாத வாசியப்பை தெய்வ வழிபாடு மூலம் மட்டுமே என்பது உறுதியாக கூற முடியும். பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், சகல சௌபாக்கியம் பெறுக. மேலிவரும் கரு குரு சித்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.